தமிழனுடைய சங்க இலக்கியத்தில் ஒரு மரபு உண்டு, பாணர் மரபு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாணர்கள் எப்படின்னு சொன்னால், ஒரு தேசத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு பயணம் சென்று கொண்டே இருப்பார்கள். அந்த பயணத்தில் அவர்கள் அறிந்து கொண்ட கருத்துக்களை, அவர்கள் அறிந்து கொண்ட மனிதர்களை பற்றி சொல்லிக்கொண்டே செல்வார்கள். அந்த மூளைக்கு சென்ற பிறகு திரும்பவும் இன்னொரு பயணம் மேற்கொள்வார்கள். இந்த பயணத்திலே கிடைத்த தகவல்களினுடைய அடிப்படையிலே அவர்களுடைய சொற்களஞ்சியம் பெருகி இருக்கும். அந்த பெருகி இருக்கிற சொற்களஞ்சியத்திலிருந்தும் சந்தித்த மனிதர்களிலிருந்தும் மீண்டும் தகவல்களை சொல்லிக்கொண்டே இன்னொரு பக்கம் செல்வார்கள். அப்படி திசைதோறும் மனிதர்களை பற்றியும் நிகழ்ச்சிகளை பற்றியும் சொல்லிக்கொண்டே போகிற ஒரு பாணர் மரபின் இன்றைய நவீன பாணனாக நான் கிருஷியை நான் நினைக்கிறேன். அவரை அனைவருடைய சார்பாகவும் நான் வரவேற்கிறேன். அவர் உங்களில் ஒருவராக இந்த நெல்லை மண்ணின் பாணனாக இங்கே இருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. அவர் அமர்ந்திருக்கின்ற ஒரு மேடையிலே எனக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது மிகப்பெரிய வாய்ப்பு என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தலைப்புக்கு நான் வருகிறேன். வாசிப்பு என்னும் புதையல், அதுதான் நான் பேசவிருக்கிற ஒரு தலைப்பு. புதையல் என்று சொன்ன உடனே உங்கள் மனசில், இல்லை என்னுடைய மனசில் என்ன தோணும், நம்முடைய முன்னோர்கள் யாரோ அவர்கள் சம்பாதித்து வைத்தது, ஆனால் அடுத்த தலைமுறைக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மண்ணுக்கடியிலே புதைத்து வைக்கிறார்கள். அது ஏதோ ஒரு தலைமுறையினுடைய கண்ணில் அகப்படுது. அந்த புதையல் அவர்கள் தேடி எடுக்கிறார்கள். அந்த புதையலை, அந்த புதையலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆபரணங்களையோ அல்லது செல்வங்களையோ அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஒரு தலைமுறை தேடி வைத்த செல்வம் அடுத்த தலைமுறைக்கு புதையலாக அது கடத்தப்படுகிறது. அவர்களுடைய பார்வையிலே பட்டு அவர்களுக்கு அது பயன்படுகிறது. அதைத்தான் நாம் புதையல் என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த புதையல் என்று இந்த வார்த்தை எனக்கு ஒரு ஒரு பழைய ஒரு கதையை ஞாபகப்படுத்துது. அது ஒரு பழைய ஒரு நாடோடி கதை, அனைவருக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ஊரில் ஒரு ஏழை வணிகன் ஒருத்தன் இருக்கான். அவன் சின்ன வணிகன், ஒரு கூடையை எடுத்துகிட்டு போய் ஏரிக்கரை ஓரமும் குளக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கீரைகளை எல்லாம் அவன் எடுத்து அதை அறுத்து ஒரு கட்டுக்கட்டாக கட்டி கூடைகளை அடுக்கி கொண்டு தெரு தெருவாக சென்று அந்த கீரை கட்டுகளை விற்கிறான். அதுதான் அவனுடைய தொழில். அந்த விற்பனையில் கிடைக்கக்கூடிய வருமானம்தான் அவன் ஈட்டக்கூடிய ஒரு வருமானம். அந்த வருமானத்தில் தான் அவன் குடும்பம் நடக்கணும். அவன் ஒரு நாள் இந்த கீரை கட்டுகளை சுமந்த அடுக்கப்பட்ட கூடையை சுமந்து கொண்டு அவன் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிறான். சரியான வெயில், ஒரு பகல் பொழுது முழுக்க அவன் நடந்து அந்த வியாபாரத்தை முடிக்கிறான். அவனுக்கு மிகுந்த களைப்பு. அந்த களைப்பில் ஒரு மரத்தை நிழலில் உட்கார்ந்து களைப்பாருகிறான். இளைப்பாருங்கும்போது அவனுக்கு பசிக்குது. அவன் தன்னுடைய ஒரு கூடையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் கஞ்சி எடுத்து வந்திருக்கான். அந்த கஞ்சி அவனுடைய உணவுக்கு போதாது, ஆனால் கொஞ்சம் தெம்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக அளவில், மிக குறைந்த அளவான அந்த கஞ்சி களையத்தை எடுத்து அவன் அதை குடிக்கிறான். குடித்த உடனும் ஆனால் அவனுக்கு பசி ஆறலை, ஆனால் இருந்தது அவ்வளவுதான். அப்போ அவன் தெய்வத்துக்கிட்ட முறையிடுறான், தெய்வமே காலம் பூரா நான் இந்த வெயிலில், வேகாத வெயிலில் இந்த கூடையை சுமந்துக்கிட்டு நான் ஒரு ஊராக அலையிறேன், ஆனால் ஒரு நாள் கூட ஒரு வேளை கூட நான் வயிறார என்னால் சாப்பிட முடியல. ஒவ்வொரு முறையும் ஒரு கால் வயிறோ அரை வயிறோ தான் சாப்பிட முடியுது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னோட சேர்ந்தவங்கங்கிற காரணத்தினால அவங்களுக்கும் நான் வந்து முறையாக வயிறார சாப்பாடு கொடுக்க முடியல. என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருமே கால் வயிறு அரை வயிறு சாப்பிட்டு வேண்டியதாக இருக்குது. என்ன தெய்வமே இது, இது இந்த கோலம், இந்த குளத்தில் என்னை படைச்சிருக்கியே அப்படின்ட்டு தெய்வத்துக்கிட்ட
முறையிட்டபடி புலம்பிக்கிட்டே அந்த மரத்தடியில் அப்படியே படுக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் அந்த மரத்தினுடைய உச்சியில் ஒரு தேவதை வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த அம்மா தேவதை அந்த இவன் இந்த குடியானவனுடைய புலம்பலை வந்து அது கேட்குறாங்க தெய்வம். அந்த தேவதை கேட்ட உடனே அவங்களுக்கு மனசு ரொம்ப இரக்கம் உண்டாகுது. அவன் அங்கேருந்து அந்த தேவதை வந்து அவன் அந்த குடியானவனை கூப்பிடுறாங்க மேலே இருந்து. இவனுக்கு என்ன திடீர்னு யாருமே இல்லாத வெட்ட வெளியில் தன்னை ஒரு குரல் கூப்பிடுதே அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் அவன் நிமிந்து பார்க்குறான். நிமிந்து பார்த்தா அங்கே ஒரு தக தக தகன்னு ஒரு பின்னணியில் ஒரு தேவதை நிற்கிறத அவன் பார்க்குறான். அவன் நாம் ஏதோ தெய்வத்தை நிந்தனையாக பேசினதுனால ஏதோ தப்பு நடந்துடுச்சோ அப்படின்னு அவனுக்கு ஒரு பதட்டம். அந்த பதட்டத்தில் அவன் கையெடுத்து கும்பிடுறான். அந்த தேவதை உடனே அவனுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லிட்டு அப்போ ஒரு மனசுக்குள்ளே ஏதோ சொல்லிக்கிறாங்க. சொன்ன உடனே அந்த குடியானவனுடைக்கு முன்னால் ஒரு கடப்பாறையும் மண்வெட்டியும் காட்சி அளிக்குது. அந்த தேவதை அவங்க முன்னால் வந்து சொல்கிறாங்க, இங்கே பார், உனக்கு இந்த ஒரு மண்வெட்டியும் கடப்பாறையும் கொடுக்குறேன். இது எங்கே விழுந்து கிடக்குதோ அந்த இடத்துல நீ தோண்டு. தோண்டினா உனக்கு ஒரு புதையல் கிடைக்கும். அந்த புதையலை வச்சு நீ உன்னுடைய குடும்பத்தை சிறப்பாக நடத்தலாம். நீ நினைக்கிற மாதிரி வயிறார சாப்பிடலாம். உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் வயிறார சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தேவதை மறைஞ்சிடுறாங்க. குடியானவனுக்கு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி. பரவாயில்ல, நம்முடைய குரல் தெய்வத்துக்கு கேட்டிருக்கு, தெய்வம் நம்முடைய குரலுக்கு இறங்கி வந்து ஒரு வரத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட உடனே அந்த கடப்பாறையும் மண்வெட்டியும் எடுத்து அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறான். ரொம்ப தூரம் தோண்டிகிட்டே போகிறான். அவனுக்கு அவன் ரொம்ப களைச்சி போகிற ஒரு கட்டத்தில் ஒரு சத்தம் கேட்குது. அது இடத்து கடப்பாறை இடிக்கிற சத்தம் கேட்குது ஒரு பாத்திரத்தில். அவன் அந்த இடத்துல அகழ்ந்து பார்க்கும்போது ஒரு குடம் இருக்குது. அந்த ஒரு குடத்தில் அவன் எதிர்பார்த்தபடி ஒரு தங்க நாணயங்களும் வைர நாணயங்களுமான ஒரு ஒரு பெரிய புதையல் அது இருக்குது. அந்த புதையலை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்னா எல்லையில்லாத சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையில் நான் இனிமேல் நிம்மதியாக வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். என்னை சேர்ந்த குடும்பத்து உறுப்பினர்களுக்கும் நான் வயிறார சாப்பாடு போடலாம் அப்படின்னு அடுத்து எண்ணம் தோணுது. அடுத்து என்னை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய என்னை நம்பி வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் வயிறார சாப்பாடு போடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இது எல்லாமே ஒரே ஒரு நிமிஷம்தான். அடுத்த நிமிஷம் அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வருது. ஐயோ, இந்த செல்வத்தை நான் எடுத்துக்கிட்டு நான் போனேன் அப்படின்னு சொன்னால் இந்த தங்கத்தை வச்சு தங்க நாணயத்தை வச்சு நான் செலவு பண்ணினா இந்த தங்க நாணயத்தை நான் எங்கேயிருந்து திருடி வந்தேன்னு தானே எனக்கு அடுத்தவங்க சொல்லுவாங்க. அவங்க நம்புகிற அளவுக்கு அவங்கள நான் எப்படி நம்பிக்கையை அவங்களுக்கு ஊட்டுவேன்? அவங்க என்னை திருடன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த இந்த செல்வத்துக்கு பொருளே இல்லாமல் போயிடுமே. என்னை திருடங்கிற பழியை நான் ஏற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவனுக்குள்ள தோணுது. அப்போ இதுக்கு ஒரே வழி, இந்த புதையலை எடுத்தும் போய் நம்ம அரசன்கிட்ட ஒப்படைச்சிருவோம், அரசன்கிட்ட ஒப்படைக்கிறது தான் சரியான இதாக இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அவன் உடனே அரசனை பார்க்கறதுக்காக போகிறான். அந்த புதையலோட போய் அரசனையும் சந்திக்கிறான். சந்தித்து என்ன இந்த குடியானவன் இந்த இடத்துல நம்ம சந்திக்க வந்திருக்கானேன்னு அரசன் கேட்குறான். அப்போ அரசன் கிட்ட அவன் சொல்கிறான், அரசே, இந்த மாதிரி நான் ஒரு மரத்தடியில் படுத்துட்டு இருந்தேன், அப்போ ஒரு தேவதை வந்து இங்கே தோண்டு ஒரு புதையல் கிடைக்கும், அதை வச்சு நீ வாழ்க்கையை நிம்மதியாக கடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் தோண்டினேன், இந்த புதையல் எனக்கு கிடச்சிது. சரி, அதை எடுத்துக்கிட்டு போய் நீ நிம்மதியாக வாழ வேண்டியது தானே? என்ன இல்லை அரசே, அப்படி கிடையாது. இதை நான் எடுத்துகிட்டு போனால் என் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, என்னோடய தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தேகப்படுவாங்க. இதுவரைக்கும் கால்வயிறு கஞ்சி குடிச்சிருந்தவனுக்கு இவ்வளோ தங்க நாணயங்கள் எங்கேருந்து வந்தது? இவன் இங்கேருந்து திருடிட்டு வந்துட்டான்னு என் மேலே ஒரு திருட்டு பட்டம் சுமத்திடுவாங்க. என்னோடய வாழ்க்கைக்கே ஒரு பெரிய களங்கம் ஆகிடும். நான் அரைவயிறு கால்வயிறு சாப்பிட்டாலும் பரவாயில்லை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன், களங்கமில்லாத ஒரு பேர் எனக்கு இந்த ஊரில் இருக்குது, அதை நான் களங்கப்படுத்திக்க கூடாது, அதனால் இந்த புதையல் உங்கள்கிட்ட தான் இருக்கிறது நல்லது அப்படின்னு அந்த புதையலை அரசங்கிட்ட கொடுக்குறாரு. அரசன் யோசிக்கிறான்,
இவ்வளவு ஒரு நல்லவனா இருக்கான, இவ்வளவு ஒரு நேர்மைக்கு பயப்படக்கூடியவனா இருக்கிறான். இந்த மனிதனை வந்து நாம் கைவிட்டிடக்கூடாது. இவனை மாதிரி ஆட்கள் தான் நமக்கு ஒரு பெரிய செல்வம் அப்படின்னு நினச்சி அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு உங்களுடைய நேர்மையை பாராட்டி இந்த நாட்டினுடைய கருவூலத்தை காவல் காக்கக்கூடிய ஒரு காவலர் பொறுப்பை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். உங்கள் குடும்பத்துக்கு மாத சம்பளம் கிடைக்கும், நீங்கள் குடும்பத்தில் வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு அது இன்னும் அதுதான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப நன்றி அரசரே அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்பவும் அடுத்து சொல்கிறார், அதே சமயத்தில் இந்த புதையல் எனக்கிட்ட எனக்கு வேண்டாம், என்கிட்ட கொடுக்க வேணாம், இதையும் நீயே எடுத்துக்கு போகலாம், இது தெய்வம் உனக்கு கொடுத்தது, இந்த புதையல் உங்களிடமே இருக்கட்டும், உன்னை யாருமே எந்த குறையும் எந்த வார்த்தையும் சொல்லாதபடி என்னுடைய காவல் படை உனக்கு அரணாக இருக்கும், நீ அதை பயன்படுத்திக்கலாம், இந்த செல்வமும் உன்னையே சேர்ந்தது எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு அரசர் சொல்கிறார். அவனும் அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு வந்துடுறான். நண்பர்களே, இந்த கதையில் ரெண்டு புதையல் இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு புதையல் அப்படிங்கிறது தங்க நாணயங்கள் நிரம்பிய ஒரு புதையல், அதுதான் இந்த கதையில் எடுப்பாக தெரியக்கூடியது. ஆனால் இன்னொரு புதையல் இருக்குது, அது அந்த குடியானவனுடைய நெஞ்சில் நேர்மை என்கிற ஒரு புதையல் அது இருந்தது. அந்த நேர்மை என்கிற புதையல் தான் அவனை அடுத்த வேலையை செய்ய விடாமல் தடுத்து அவனை வேறு திசையில் திருப்பி அரசனை நோக்கி செலுத்துது. நண்பர்களை, நினச்சி போகிறேங்க, இந்த நேர்மை என்கிற புதையல் எது, எப்படி அவனுடைய நெஞ்சில் அது வந்தது? நேர்மை என்பது மனிதனுடைய அடிப்படை குணமாக இருக்க வேண்டிய ஒன்று. இந்த மனித குணம் உருவான காலத்திலிருந்து உருவான பண்பாட்டு தொகையிலிருந்து வந்து அவனுடைய நெஞ்சிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு குணம், அது ஒரு பண்பு. நேர்மை என்பது மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைய வேண்டிய ஒரு பண்பு, அது ஒரு அடிப்படை விசை. அந்த விசையை அவனுடைய மனசில் செலுத்தியது எது என்றால் அது அவனுடைய வழி வழியாக வந்திருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு கூறு. அந்த பண்பாட்டு விசை அவனுடைய நெஞ்சிலே ஒரு புதையலாக இருந்ததால்தான் அவன் அரசனிடம் அப்படி செயல்படுகிறான். சரி, இந்த பண்பாட்டு விசை, இந்த பண்பாட்டு கூறு அவனுடைய நெஞ்சில எப்படி வந்திருக்கும்? அது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பண்பாட்டு கூறுகள் என்பது ஒரு ஒரு தலைமுறைக்கும் எப்படி மாறி 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 வர முடியும்? ஒன்று, கல்வி ஞானத்தின் வழியாக வர முடியும். அடுத்தது, கேள்வி ஞானத்தினுடைய வழியாக வர முடியும். ஒரு சமூகம் இந்த ரெண்டு வழியாகத்தான் ஞானத்தை பெற முடியும். கல்வி கற்றவர்கள் கல்வியின் வழியாக அறிகிறார்கள். கற்றவர்களுடைய சொற்களை கேட்டு 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 கேள்வி ஞானத்தை அடைகிறவர்கள் அதே கூறுகளையும் அடைகிறார்கள். அதனால்தான் வள்ளுவர் இரண்டையுமே செல்வம் என்று சொல்லுகிறார். ஒன்று கல்வி செல்வம், இன்னொன்று செவி செல்வம். செல்வத்துள் எல்லாம் செவி மிகப்பெரிய செல்வம் செவி செல்வம் என்று சொல்லுகிறார். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று சொல்லுகிறார். ரெண்டுமே மிகப்பெரிய செல்வங்கள். நாம் தேட வேண்டிய மிகப்பெரிய செல்வங்கள் கல்வி, இன்னொன்று கேள்வி ஞானம். இது ஒரு தலைமுறை காலம் வரைக்கும் நமக்கு அப்படி தான் இருந்தது. கேட்டு கேட்டு தான் பல பேர் அதை தன் வாழ்க்கையினுடைய அடிப்படை பண்புகளை புரிந்து கொண்டார்கள். ஒரு கற்றவர் சபையில் ஒருவர் இருக்கும் பொழுது ஒரு 10,000 பேர் உட்கார்ந்து கொண்டு கேட்பார்கள். கிருஷி சொன்னது போல் மாப்பூசி ஆற்றிய உரையில் 10,000 பேர் இந்த மேடையில் இருந்து கேட்டார் அப்படின்னு சொல்கிறார். இந்த 10,000 பேரும் ஒரு மாப்பூசினுடைய மனசில் உதித்த ஒரு சிந்தனையை 10,000 பேர் கேட்டார்கள். அதே போல் எத்தனை 10,000 பேர்கள் ஒருவர் வழியாக கேட்டிருப்பார்கள்னு நினச்சி பாருங்க. ஒரு ஒரு நல்ல செய்தி என்பது அப்படி தான் அந்த காலத்தில் பரவி இருந்தது. பொது கல்வி பரவுகிற வரையில் கல்வி ஞானம் கேள்வி ஞானமாக ஞானம் இரண்டு கிளைகளாக பிரிந்திருந்தது. ஒரு பொதுக்கல்வி நம்முடைய சமூகத்துக்குள்ளே வந்தது. பொதுக்கல்வி முறை உள்ளே வந்த உடனே அனைவருக்குமே கல்வி அறிவு என்பது ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. அப்போ கல்வி பரவலாகியது, மக்கள் அனைவரும் படித்தார்கள். படிக்க படிக்க அவர்கள் பண்புடையவர்கள் ஆனார்கள்.
அது ஒரு தலை, ஒரு 3-4 தலைமுறைகள், 1930 40, 50, 60, 70 வரை அப்படி போச்சு. ஆனால் எல்லா ஒரு ஒரு 3 தலைமுறைகள் காலம் அந்த அளவில் கல்வியால் பயன்பெற்ற ஒரு பெரிய ஒரு தலைமுறைகளினுடைய காலம். திடீர்னு தொழிற்கல்வி உருவாக ஆரம்பிச்சது. தொழிற்கல்வியின் வழியாக உங்களுக்கு மிக விரைவாக பொருளீட்ட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து விட்டது. உடனே மக்கள் அனைவருமே மந்தை மந்தையாக தொழிற்கல்வியை நோக்கி போக ஆரம்பித்தார்கள். பொருளீட்டுவது என்பது மிக முக்கியமான ஒரு காரணமாக ஆன உடனே இந்த பொதுக்கல்வியில் உங்களுக்கு ஏட்டுக்கல்வி கொடுக்கக்கூடிய அந்த பண்பாட்டு அம்சங்கள் மிக அது குறைந்து உங்களுக்கு தொழிலை உங்களை நிபுணர்களாக்கக்கூடிய தொழிற்கல்வி மேலே நமக்கு நாட்டம் வந்தது. நாம் அனைவருமே நிபுணர்களாக மாறினோம். ஆனால் பண்பாட்டினுடைய கூறுகளை அம்சங்களை கவனிக்கக்கூடிய கண்கள் அந்த பார்வை நமக்கு குறைஞ்சு போச்சு. நம்முடைய கல்வியினுடைய அமைப்பு மாறினதால் கல்வியுடைய நோக்கம் தோல்வியடைய ஆரம்பிச்சிருச்சு. நாமே உருவாக்கின ஒரு அமைப்பு, அந்த அமைப்பே அதனுடைய அடிப்படை குணங்களை இழந்துவிட்ட ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். நாம் சேர்த்து வச்ச ஒரு பெரிய களஞ்சியத்தினுடைய உள்ள இருந்த தானியங்கள் எல்லாம் இன்னைக்கு காலியாகி எல்லாம் வெற்று குதிர்களாக இருக்கின்றன. அப்போ இதை எப்படி மறுபடியும் திருப்பி கொண்டு வருவது? இதுவரைக்கும் கல்வி அமைப்பு கொடுத்த பண்பாட்டு கூறுகளை இனி மறுபடியும் இதை இழந்து போயிருக்கக்கூடிய இந்த தானிய களஞ்சியங்களை மீண்டும் எப்படி நிரப்புவது என்பது ஒரு பெரிய கேள்வியாக நமக்கு முன்னால் நிற்கிறது. அந்த இடத்துல தான் நமக்கு இலக்கியம் கலைகள் ஒரு பெரிய ஒரு கடமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இலக்கியம் அந்த வேலையை செய்கிறது, கலைகள் அந்த வேலையை செய்கின்றன, சிற்பங்கள் அந்த வேலையை செய்கின்றன. சிந்தனை முறை என்பது இன்றைக்கு இலக்கியம் வழியாக இன்றைக்கு மக்களை சென்று அடைய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இலக்கியத்தை வாசியுங்கள் என்பதை ஒரு இயக்கமாக எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நம்முடைய சமூகம் வந்து நிற்கிறது. அதற்கு காரணம் பண்பாட்டு கூறுகளை நாம் இழந்து விடுவோமோ என்கிற ஒரு அச்சம் எல்லோருடைய நெஞ்சிலும் இன்றைக்கு ஓங்கி இருக்கிறது. அரசு அனைவருடைய நெஞ்சிலும் ஓங்கி இருக்கிற அந்த அச்சத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு முழக்கங்களாக வாசியுங்கள் வாசியுங்கள் என்று முழக்கங்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. வாசிப்பதன் வழியாக இன்றைக்கு நாம் பண்பாட்டு கூறுகளை நம் தக்க வைத்து கொள்ள முடியும். நாம் இன்றைக்கு துறந்துவிட்ட பண்புகளான அந்த பண்பாட்டு கூறுகள் நம்முடைய ஆழ் மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல உறைஞ்சிருக்கிறது. அந்த உறைஞ்சிருக்கக்கூடிய ஊற்று கண்களை திறந்து விட்டு அதை பீரிட வைப்பதற்கு இந்த வாசிப்பு உதவும் என்றுதான் ஒரு கணக்கு. நீங்கள் எல்லா தெருக்களிலும் இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஃபிட்னஸ் சென்டர் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். எல்லா ஒரு பெரிய நகரங்கள்லேயும் ஒரு முக்கியமான தெருக்களில் ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அங்கே ஒவ்வொரு அவரும் போய் ஒரு மணி நேரம் அங்கே உடற்பயிற்சி செய்கிறார்கள். அங்கே ஃபிட்னஸ் சென்டருக்கு போக முடியாதவங்க தனியாக உடற்பயிற்சி செய்கிறாங்க. மைதானத்தில் மணிக்கணக்கில் ஓடுறாங்க, நடைப்பயிற்சி செய்கிறாங்க. இவ்வளவு எதுக்கு? அவர்களுக்கு உடல் தகுதி முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இருக்குது. இன்றைய வாழ்க்கைக்கு உடல் தகுதி என்பது மிக முக்கியமானது. உடல் தகுதி மிக முக்கியம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணுது. அதனால தான் எல்லா இடங்கள்லேயும் அந்த உடல் தகுதி மையங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு மனிதனுக்கு ரெண்டு தகுதி மிக முக்கியமானது. உடல் எந்த அளவுக்கு தகுதியாக இருக்கிறதோ மனசும் அதே தகுதி உள்ளதாக இருக்கணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டும் சம அளவில் இருந்தால் தான் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியும்.
நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அவனுக்கு இருந்ததுன்னா அவர் நல்ல போலீஸ் வேலைக்கு போகலாம், இல்லை நல்ல ஒரு ஒரு நல்ல துறைக்கு ஒரு பெரிய அதிகாரியாக மாறலாம். ஒரு ஒரு பார்க்கும்போது ஒரு ஆஜானுபாகவாக இருப்பான், நடிகராக கூட மாறலாம். ஆனால் மென்டல் ஃபிட்னஸ் அப்படி இல்லை அப்படின்னா உங்களிடமிருந்து உறவுகள் பிரிய ஆரம்பித்து விடும். நீங்கள் செய்தித்தாள்களில் படிச்சிருப்பீங்க, தினந்தோறும் செய்திகள் வருது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெண்ணை வந்து முதல் முறையாக வெளிநாட்டு பயணத்துக்கு வெளியூர் பயணத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வரக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர், எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க. விட்டுட்டு வந்து இங்கே ஊரில் வந்து அது ஒன்றும் சரியாக வரல, நான் அங்கே அந்த ரூம்லேயே அடைச்சி போட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு போகிறான் பையன். அதை பற்றி செய்திகள் எவ்வளோ வருது. நான் சொல்கிறது மிக ரொம்ப லேசான ஒரு உதாரணம். இதை விட கடுமையாக நடந்து கொண்ட பல ஆண்கள் பல பெண்களை பற்றிய செய்திகள் தினந்தோறும் செய்தி வந்துக்கிட்டே இருக்கு செய்தித்தாளில். என்ன காரணம்? எல்லாரும் ஒரு நல்ல தகுதி உள்ளவர்களாக தானே பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் உடம்பு தகுதியை பார்க்க முடியுதே தவிர மனத்தகுதியை பார்க்க முடியல. அந்த மென்டல் ஃபிட்னஸ் அது ரொம்ப குறைவாக இருக்குது. இன்றைக்கி அதனுடைய விழுக்காட்டினுடைய அளவு இன்றைய தலைமுறைகளில் அது மிக மிக குறைவாக இருக்குது. சரி, இந்த மென்டல் ஃபிட்னஸை எப்படி வர வைக்கிறது? அது இலக்கியம் படிக்கிறது வழியாக மட்டும்தான் வரும். வேறு நீங்கள் செய்தித்தாள் படிக்கிறதாலேயோ இல்லை வந்து ஒரு மேகசின்ஸ் படிக்கிறதாலேயோ செய்தி தொலைக்காட்சி பார்க்குறதாலேயோ வர்றது இல்லை. ஒரு இலக்கிய வாசிப்பு உள்ளவன் மட்டும்தான், ஒரு மென்டல் ஃபிட்னஸ் அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். கருணை என்கிற ஒரே ஒரு சொல், ஆனால் அந்த கருணையை சுற்றி ஆயிரம் கதைகள் இருக்குது தமிழில். பசி என்கிற ஒரே ஒரு சொல், ஆனால் அந்த பசியை சுற்றி ஆயிரம் கதைகள் இருக்குது தமிழில். ஒரு 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 மலையை நீங்கள் நிறுத்தி அந்த மலையை எத்தனை ஆயிரம் கோணங்களில் படம் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரே ஒரு உணர்வை மையப்படுத்தி ஆயிரம் கோணங்களில் எழுதப்பட்ட கதைகள் நம்முடைய இலக்கியத்தில் இருக்குது. சங்க காலத்தில் ஆரம்பித்து இன்னை வரைக்கும் 2024 வரைக்கும் எழுதப்பட்ட படைப்புகள், அது கவிதை வரிகளாகவோ செய்யுள் வரிகளாகவோ எல்லா இடத்துலையும் அது இருக்குது. அந்த வரிகளை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இலக்கியம் படித்து தான் ஆகணும். இலக்கியத்தின் வழியாக மட்டும்தான் அந்த உணர்ச்சியை நீங்கள் அடைய முடியும். நான் என்னுடைய வாழ்க்கையிலேருந்தே நான் என்னுடைய உதாரணத்தை சொல்கிறேன். என்னுடைய என்கூடையே ஒரு 20 வருஷமாக ஒருத்தர் வேலை செஞ்சிட்டே வந்தான், ஒரு பையன். எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசு தான். அவனுக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். வீட்டிலேருந்து அவன் சாப்பாடு கொண்டு வருவான். இப்போ நான் வீட்டிலேருந்து கொண்டு போகிற சாப்பாடை எடுத்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்குவேன். ஆனால் எப்பவுமே அவன் அவங்க அம்மா அவங்க அம்மா தனியாள், அந்த தனியாளாக இருந்து அந்த அம்மா அவனை வளர்த்துருக்காங்க. எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பான், வீட்டுக்கு போக மாட்டான், அம்மாவை பற்றி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான், தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பான். எப்போ பார் அந்த அம்மா அதை கேட்டாங்க, இதை கேட்டாங்க, என்ன அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க, இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க, அங்கே போகணுங்கிறாங்க, இங்கே போகணுங்கிறாங்க, வீட்டில் சும்மா உட்காந்துருக்க வேண்டியது தானே, அங்கேயும் போகணும்னு நினைக்கிறாங்க, இங்கேயும் போகணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு எவ்வளோ டென்ஷன் அப்படின்னு புலம்பி தீத்துருவான் அவங்க அம்மாவை பற்றி. என்னடா அப்படி சொல்லாத, வயசான அவங்க வயசு ஆகுது, ஏதோ உடுப்பிக்கு போகணுங்கிறாங்க, கூட்டமாக போகிறாங்கன்னா 2 நாள் போயிட்டு வரட்டுமேப்பா, அனுப்பேன் அப்படின்னா அதெல்லாம் அவன் அதை அனுப்ப தயாராக இல்லை. அவனுக்கு வந்து தேவையானது எல்லாமே நடக்கணும், ஆனால் அவங்க அம்மா ஆசைப்படுறது வேறு ஒன்றும் இல்லை. அங்கே பக்கத்தில் உடுப்பி இருக்குது, உடுப்பியில் போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு 2 நாள் அனுப்புறதுக்கு அவருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். குக்கே சுப்பிரமணியான ஒரு ஊர் இருக்குது, அங்கே சுப்பிரமணியர் கோவில் இருக்குது. அந்த சுப்பிரமணியர் கோவிலுக்கு மாதம் போவாங்க, ஒரு கேங் ஒன்று ஊர்லேருந்து கிளம்பி போகும். அதுக்கு கூட 2 நாள் போயிட்டு வரேன்னா அது போகக்கூடாதும்பா. இவனுடைய ஒரு பொறுமையின்மையினால் அந்த அம்மாவை ரொம்ப அவன் இம்சை பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு நாள் இதே தான் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோம் ரெண்டு பேருமே. நான் அவனை ஏதோ விதத்தில் அவனை ஆறுதல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவங்களுக்கும் எவனை காலம் பூரா அவங்ககிட்டே தான் பாருக்காங்க, உன்னை வளர்த்தாங்க, எங்கன்னா போனாங்களா, இது வரைக்கும் எங்கனா போகணும்னு கேட்டாங்களா, இன்றைக்கி நீ நினச்சா 2 நாள் ஹோட்டலில் சாப்பிட்லாம், அவங்க போயிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணேன். ஆனால் அவன் சமாதானம் ஆகலை. தற்செயலாக ஒரு நாள் என் கூட டேபிள் மேலே சாப்பிடும்போது என்னுடைய டேபிளில் நான் அசோகமித்தனுடைய ஒரு சிறுகதை தொகுப்பை வச்சுருந்தேன். இதே அவன் நம்ம வச்சுருந்தேன், இதே அவன் அதை எடுத்து பார்த்தான்.
என்ன இதுன்னா, இதுவும் கதை புஸ்தகம்தான்ப்பா, நான் படிக்கிறது தானே, என்னா பாரு எடுத்து அப்படின்னு. அப்போ அவன் ஒன்றும் அதை ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அப்புறம் சாப்பிட்டு முடித்தோம், உட்காந்துட்டே இருந்தோம். அப்போ திடீர்னு உள்ள பாஸ் வந்து கூப்பிட்றாரு, என்னை கூப்பிட்டாரு. சரி நான் பாஸ் போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் அவனை விட்டுட்டு நான் போயிட்டேன். அப்போ டேபிள் மேலே வேறு ஒன்றுமே கிடையாது, அந்த ஒரு புஸ்தம் தான் வச்சுருக்கேன், அசோமித்தன் புஸ்தம் தான் இருந்தது. அவன் அவனுக்கு வேறு வழியே கிடையாது, அவன் வந்து அதுக்கு பொழுது போகிறதுக்கு அவன் வேறு என்ன ஆஃபீஸ் ஃபைல் எடுத்து புரட்ட முடியாது, இல்லை நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்க முடியாது. அவனுக்கு தெரிஞ்சது இது ஒன்றே ஒன்று புஸ்தம் தான், அதை எடுத்து அந்த புஸ்தகத்தை படித்தான். நான் போய் ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் வந்தேன். அவனுக்கு என்னமோ ஆச்சு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அமைதியாக இருந்தான். அது வரைக்கும் அவன் முனத்தில் காணாத ஒரு பெரிய ஒரு தெளிவு அவன் முகத்தில் இருந்தது. சரி ஒன்றும் சொல்லலை, போனோம், ஒரு காஃபி சாப்பிட்டோம், திரும்ப முடிஞ்சு போச்சு, வந்துட்டோம். ஒரு நாலு நாள் கழித்து அவன் மறுபடியும் ஆஃபீஸ் வந்தான், வந்து இது பண்ணான். என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்புறம் ஒரு நாள் அவன் வீட்டுக்கு நான் போனேன். அவன் வீட்டுக்கு போனால் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. வழக்கமாக அவங்க பாப்பா உட்காருப்பா, சாப்பிட்டு சாப்பிடுப்பா, உள்ளே இருக்கிறான், அந்த வரேன், நான் கூப்பிட்றேன் சொல்லிட்டு போவாங்க. அவன் சந்தோஷமாக அன்றைக்கி அந்த அம்மா பேசினாங்க. என்ன எங்கே எங்கேருந்து போயிட்டு வரீங்க அப்படின்னா, அப்போ எங்கிட்ட பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, உடுப்பிக்கு நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லி. என்ன திடீர்னு உடுப்பிக்கு அப்படின்னா, இல்லைப்பா தம்பி தான் ரெண்டு நாள் போயிட்டு வான்னு சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது, இவ்வளோ காலம் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னவன் எப்படி அனுப்புனான், ஒன்றும் புரியல. அப்புறம் அவனை தனியாக ஒரு நாள் நான் கேட்டேன், என்ன ஆச்சு, என்ன என்ன திடீர்னு அனுப்பிச்சி விட்ட அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், கண்கலங்க சொன்னான், அன்றைக்கி நீ ஒரு புஸ்தகம் கொடுத்தியே, அதில் ஒரு கதை இருக்குது, அதை படித்தேன், அம்மாவுக்காக ஒரு நாள் அப்படின்னு ஒரு கதை, அசோகமித்தனுடைய ஒரு கதை. அந்த கதையை படித்தேன். அந்த கதையில் என்னென்னா, இதே போல் ஒரு அம்மா வளர்க்கக்கூடிய ஒரு பையன், அப்பா கிடையாது. அந்த பையன் சென்னையில் இருக்கிறான், வேலைக்கு போகிறான், காலையில் போகிறான், சாயங்காலம் வரான். அந்த அம்மா ஒரு சினிமா பார்க்கணும்னு ஆசைப்படுது. அந்த சினிமா ஏதோ இவங்க நடக்கிற தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டரில் ஓடுது. அது ஒரு ஷோ, அது ஃபஸ்ட் ஷோ ஆரம்பித்து ஒரு ஷோவில் தான் ஓட்டுறாங்க. அந்த படத்துக்கு நான் போகணும் அப்படின்னு அந்த அம்மா பையன்கிட்ட சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி அந்த படத்துக்கு போகணும்பா, நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நான் வீட்டில் விட்டுட்டு உன்னை நான் போவேன், உன்னை காஃபி என்ன ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே காஃபி டிஃபன் கொடுக்கணும், நீ டிஃபன் கொடுத்து வீட்டில் இருந்தால் நான் போய் நான் படம் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு ஒரு வேலையே கிடையாதா, எப்போ பாரு சினிமா சினிமா சினிமான்ட்டு. இவ்வளோ இப்போ அந்த அம்மா சினிமாவுக்கே போனதே இல்லை, அந்த ஆசைப்படுறதே அந்த ஒரு சினிமாவுக்கு தான். எல்லாம் லீவ் நல்லா பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். ஆனால் அந்த படம் அன்றைக்கி தான் கடைசி, அன்றைக்கி விட்டு அந்த படத்தை பார்க்க முடியாது. அது அவனுக்கு தெரிய வர்றதே மதியத்துக்கு பிறகு தெரிய வருது. அவனுக்கு திடீர்னு ஒரு குற்ற உணர்ச்சி ஆகிடுது. இந்த அம்மா வாயை திறந்து ஒரு நாளும் என்கிட்ட இது வேணும்னு கேட்டதில்லை, ஒரே ஒரு சினிமா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அதை நான் செய்யக்கூடாதா, என்ன நான் ஒரு பைத்தியகாரத்தனமான வேலையை பார்த்துட்டேன், இத்தனை காலம் எனக்கு அம்மா சாப்பாடு செஞ்சு வேலைக்கு அனுப்புகிறாங்க, திரும்ப போகிறேன், மதியம் இரவு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க, எனக்காக துணி துவச்சி வைக்கிறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க, ஒரு சினிமா பார்க்குறதுக்கு கூட நான் அவங்கள விடலை அப்படின்னா நான் என்ன மனுஷன் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அந்த மதியம் சாப்பாடு டப்பாவை திறக்கிறான், சாப்பாடு டப்பாவை திறக்கும் பொழுது அம்மா ஞாபகம் வந்துடுது. அம்மா ஞாபகம் வந்தவுடனே தான் அவனுக்கு தோணுது, ஐயோ அம்மா இப்படிலாம் ஆசைப்பட்டா, ஒரு சினிமா பக்கம் தானே ஆசைப்பட்டா, இதுக்கு போய் நான் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப கடுமையாக பேசிட்டேனே, நம்ம வீட்டுக்கு போய் அம்மாவை முதல்ல வேலைக்கு அனுப்பணும், சினிமாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு உள்ளூர மனசார நினைக்கிறான். நினச்சி அவன் உண்மையிலேயே பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்புறான். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் கிடைக்கல. அவன் போக வேண்டிய எலக்ட்ரிக் ட்ரெயின் அன்னைக்கு வரல, அன்னைக்கு ட்ரெயினை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அவனுக்கு என்னடா சோதனை இதுன்னு சொல்லிட்டு, சரி பஸ்ஸை பிடிச்சி போகலாம் அப்படின்ட்டு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். அங்கே ஏகப்பட்ட ரஷ், என்னன்னு திடீர்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சிட்டதுனால வந்து எந்த வண்டியும் அன்னைக்கு சென்னையில் ஓடலை. இவனுக்கு ஒரே குற்ற உணர்ச்சி, என்னப்பா இன்னைக்குன்னு பார்த்து இந்த அம்மா சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்படுது, இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி ட்ரெயினும் ஓடலை, பஸ்ஸும் இல்லை, சரி நடந்து போயிடலான்ட்டு நடக்கிறான். எவ்வளோ தூரம் நடப்பீங்க, நடந்து நடந்து போகிறது கூட அந்த சினிமா டைம் கிராஸ் ஆகிடுது. அவன் வீட்டுக்கு போகிறான், அவனுக்கு அந் அதுக்குள்ளே டைம் ரொம்ப தாண்டி போச்சு. சினிமா நேரமெல்லாம் போய் இனிமேல் போய் சினிமாவுக்கெல்லாம் போக முடியாதுன்னு அவனுக்கே தெரியுது. அவனுக்கு அவன் மேலேயே கோபமாக இருக்குது.
கோமாவுக்கு வீட்டுக்கு உள்ளே போகிறான். அதான் அந்த கதை, அம்மாவுக்காக ஒரு நாள் அப்படிங்கிறது. அம்மாவுக்காக ஒரே ஒரு நாள் ஒரு சினிமா பார்க்குற ஒரு பர்மிஷன் கூட என்னால் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு இளைஞனுடைய குற்ற உணர்ச்சி தான் அசோகமித்ரன் கதை எழுதியிருப்பார். அன்றைக்கி அந்த கதையை தற்செயல் அந்த தொகுப்பு, அது அவன் படிக்கணுங்கிறதுக்காக நான் வைக்கலை, நான் படிக்கணுங்கிறதுக்காக தான் டேபிளில் வச்சுருந்தேன். அதை புரட்டினவனுக்கு கண்ணில் அந்த கதை தானே கிடைக்கணும். அந்த கதையே படித்தான். அந்த கதையை படித்த உடனே அவனுக்குள்ளே என்னமோ ஒன்று வேலை செஞ்சிடுச்சு. வேலை செஞ்சு அன்னையிலேருந்து அம்மாவுக்காக ஒரு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு மகனாக மாறிட்டான். மனசு மாறிட்டாங்கிறதுனால நான் வந்து இலக்கியம் முக்கியம்னு நான் சொல்லலை. ஆனால் மனசை மாற்றிக்கிற அளவுக்கு தன்னுடைய முடிவுகளை பரிசீலனை பண்ணி மாற்றிக்கிற அளவுக்கு ஒரு பக்குவத்தை வாசிப்பு கொடுக்குது. மனமாற்றம் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஆனால் அது யோசிக்கிற பக்குவத்தை, நீங்கள் எடை போட ஆரம்பித்தாவே நீங்கள் வந்து ஒரு 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 சம மனிதனாக மாறிடுறீங்க. என் பக்கம்தான் நியாயம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிற ஒரு அகங்காரத்தோடு இருக்கும் பொழுது உங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இதை நாம் மதிப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு எங்கே எப்போ நம்ம தயாராகிறோமோ அப்போ உங்களுக்கு சரி தப்பு ரெண்டுமே கண்ணில் படும். என்னுடைய சரி தப்புகளை நானே மதிப்பிட்டு கொள்ளுகிற ஒரு கலையை வளர்த்து கொள்வதற்கு இலக்கியம் உதவும். அதான் அன்னைக்கு நான் கண்ணால் அதை நான் பார்த்தேன். அவனுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. அவன் கடைசி வரைக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ண. அதே போல் இன்னொரு லைஃபு இருக்குது. நான் அதையும் சொல்கிறேன். அதை நான் முடிக்கிறதுக்கு முன்னால் அதை சொல்லிடுறேன். ஒருத்தன் அவனும் இதே போல் கடுமையான ஒரு போக்கிரி. போக்கிரின்னா அவன் மனைவியை எதுக்கெடுத்தாலும் அடிச்சிருவான். அடிக்காமல் பேசவே முடியாது அவனால். அவன் ஒரு உரையாடல்னு சொன்னாவே ஒன்று உரையாடல் முடிவில் அடிச்சிருவான், இல்லை உரையாடும் போதே அடிப்பான். அந்த மாதிரியான ஒரு போக்கிரி. அவனை என்ன பண்ண முடியும்? ஆனால் நல்ல பையன்தான். ஆனால் அவனால் அந்த உரையாடலை வந்து மோதல் இல்லாமல் அவனால் பேசவே முடியாது. எப்படி பேசினாலும் அது ஒரு வம்பில் கொண்டு வந்து மாட்டிடுவான். ஒரு சாதாரண ஆள் அவன் வந்து ஒரு, ஆனால் அவனுக்குள்ள அந்த ஒரு மிருகம் உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதை கடித்து கடித்து சாப்பிட்ற அந்த ஒரு மிருகம் அவனுக்குள்ளே அது இருக்குது. அந்த மனைவியை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் திடீர்னு இதே போல் தான் ஒரு நண்பர் அவனை அழைச்சிட்டு போய் அவனுக்கு சமாதானம்லாம் சொல்லி ஒரு எப்படியோ அவனை வந்து ஒரு படிக்கிற பழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அவன் படிக்கிற பழக்கத்துக்குள்ளே வந்த உடனே அவன் அடிப்படையில் ஏதோ ஒரு சின்ன அவனுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கிற ஒரு பையன்தான். அதனால் வேகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டான். புதுமைப்பித்தன்லேருந்து, ஆ மாதவன்லேருந்து, சுந்தரராமசாமியிலேருந்து, வண்ணதாசன்லேருந்து, வண்ண நிலவன், எல்லாரையும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் படிக்க 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 அவன் தன்னைத்தானே ஒரு மறுபரிசீலனைக்கு உள்ளே கொண்டு வந்து அவனுடைய பழகுகிற விதமே மாறிப்போச்சு. ஒரு நாள் என்ன ஆகுது, அவன் வந்து அந்த டூ வீலர் டூ பைக்கு வச்சுருக்கான். அந்த பைக்கு டியூவில் வாங்கின பைக்கு. அந்த பைக்குக்கு வந்து அவன் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும். இன்ஸ்டால்மெண்ட் கட்டலைன்னா அதை கடங்காரன் தெரியும் இல்லையா, அவன் வந்து தூக்கிட்டு போயிடுவான். அதனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதம் பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை, கழுத்தில் வந்து ஒரு செயின் போட்டிருக்காங்க, அந்த செயினை கொஞ்சம் கழட்டி கொடுத்தா நான் அதை அடகு வச்சுட்டு நான் இந்த மாதம் டியூ கட்டுறேன், அதுக்கப்புறம் இந்த மாதம் சம்பளம் வாங்கின உடனே வீட்டுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற. அவளுக்கு இவன் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் தரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் ரெண்டு தடவை அவன் கெஞ்சி பார்க்குறான். இல்லை நான் தர முடியாது, வேண்டாம், நீங்கள் எங்கன்னா வச்சு விற்றுட்டேன், நான் என்ன பண்ணுறது, எங்கிட்ட இருக்குது ஒரே செயின், நான் தர முடியாது அப்படின்னு. இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அடையாளமாக நான் வச்சுருக்கக்கூடிய ஒரே செயின், அதை தர முடியாது. அவனுக்கு வருத்தமாக இருக்குது, கோபமாக இருக்குது. டக்குன்னு தலையை உதறிட்டு வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்துட்டு அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு எங்கேயோ சுத்த போகிறான். சுற்றிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு ஆத்தங்கரையில் வண்டியை நிறுத்திட்டு பேசாமல் யோசிக்கிறான். யோசிக்கும் பொழுது அவன் இருக்கல, இந்த படிப்பு இதெல்லாம் படிக்கலைன்னா அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான், இதெல்லாம் நான் படித்து
இவகிட்டலாம் நான் மதிப்பாக நடந்துக்கணும், ஒரு ஒரு அன்பாக நடந்துக்கணும், பேசும்போது பொறுமையாக பேசணும் அப்படின்னு என்ன நானே மாற்றிக்கிட்டு நான் பொறுமையாக தான் கேட்டேன். இதே நான் பழைய ஆளாக இருந்தால் இந்நேரம் ஒரு கன்னத்தில் ரெண்டு பலார்னு ரெண்டு கொடுத்து செயினை நானே பிடுங்கிட்டு போயிருப்பேன். ஆனால் இன்றைக்கி அப்போ செய்ய முடியல, இன்றைக்கி செய்ய முடியாமல் அவகிட்ட நான் போய் கெஞ்சுறேன், கொடு அப்படிங்கிறேன். அவன் கெஞ்சியும் கொடுக்கலன்ன உடனே என்ன நானே மனசுக்குள்ளே என்ன நானே திட்டிக்கிட்டு நான் வெளியில் வந்துட்டேன், என்ன செய்கிறதுனே தெரியல. அப்போ அவனுக்கு ஒரு மனசில் டக்குன்னு ஒரு மாற்று ஐடியா வருது, என்னத்துக்கு நான் அவகிட்ட இவகிட்டெல்லாம் போய் கடன் கேட்டுட்ருக்கேன், இந்த பைக்கையே அடகு வச்சுட்டு நான் காசு வாங்கி போய் டியோ கட்டினா என்ன அப்படின்னு தோணுது அவனுக்கு. நிஜமாகவே அவன் பைக்கு போய் அடகு வச்சுட்டு அந்த மாதம் டியூவை வந்து அவன் போய் கட்டுறான். அதுதான் கதை, அது அவன் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு மனி ஒரு ஒரு கதை என்னெல்லாம் செய்யுது பாருங்கள் மனிதனை. அவனுக்கு ஒரு ஒரு மாற்று யோசனை, ஒரு ஒரு கதையில் உங்களுக்கு கிளைமேக்ஸில் வந்து ஒரு எழுத்தாளன் எழுதுகிற ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி அவனுடைய மனசில் அந்த ட்விஸ்ட் அவனுக்கு மனசுக்குள்ளே உதிக்குது, ஒரு மாற்று முடிவு. நீங்கள் ஒரே முடிவை நோக்கி நீங்கள் சிந்திக்கிறதுக்கு பதிலாக ஒரு மாற்று முடிவை நாங்கள் ஆலோசிக்கலாம் அப்படிங்கிற அடுத்த இன்னொரு தளத்தில் யோசிக்கக்கூடிய ஒரு பண்பை உங்களுக்கு இலக்கியம் கொடுக்குது. நான் பரிசீலனை பண்ணக்கூடிய ஒரு ஒரு பண்பை எப்படி இலக்கியம் வகுத்து கொடுக்கறது எப்படின்னு நான் சொன்னனோ, அதே போல் பரிசீலனைக்கு மட்டும் இல்லை தகுதியான ஒரு தீர்வை நோக்கி உங்களை தள்ளுறதுக்கும் இலக்கியம் உதவி செய்யும். ஸோ இலக்கியம் இப்படி பல விதங்களில் பல உருவங்களில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்று. நாம் அதை விட்டுடக்கூடாது, அப்படி விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பல இடங்களில் கண்காட்சிகள் நடக்குது, புத்தகங்கள் நடக்குது, எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, படியுங்க படியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நீங்கள் நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கணும். நமக்கு நம்ம திருத்திக்கணும்னு ஒரு ஆசை இருந்தால், அல்லது நம்மளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால், நம்மை வேறொரு தளத்துக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தால், நாம் இலக்கியத்தை நோக்கி கொஞ்சமாவது நம்ம முகம் திருப்பணும். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல பாட்டு கேட்குறீங்க, அந்த பாட்டு கேட்குறது ஒரு நாலு நிமிஷம்தான் இல்லையா? ஆனால் அது நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் உங்கள் அந்த பாட்டு என்ன செய்யணும் யோசிச்சு போகிறேங்க, அந்த பாட்டு உங்கள் நெஞ்சுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சும்மா சும்மா அந்த பாட்டை உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா அதனுடைய ராகத்தை அசை போடுவீங்க, அந்த ராகத்தை மீண்டும் மீண்டும் பாடிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு ஒரு நடைப்பயிற்சி போகும்பொழுது அந்த பாட்டு உங்கள் மனசுக்குள்ளே அது வந்துடும், அதை நீங்கள் மறுபடியும் அந்த ஹம் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு நல்ல பாட்டே உங்கள் மனசை விட்டு நீங்காமல் நின்றுருந்து அதை மீண்டும் மீண்டும் நினைக்க தூண்டுது அப்படின்னு சொன்னால், இலக்கியமும் அந்த வேலையை செய்யும். இலக்கியம் மீண்டும் மீண்டும் அதை அசை போட வைக்கும். ஒரே ஒரு கருத்து ஆனால் மறுபடியும் மறுபடியும் உங்கள் நெஞ்சுக்குள்ளே வந்து ஒரு ஒரு தட்டு தட்டிக்கிட்டே இருக்கும். தேவதச்சனுடைய ஒரு கவிதை ஒன்று உண்டு, குருவிகள் போடுகிற சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. குருவிகள் அவருடைய வீட்டு வீட்டுக்கு பின்பட்டில் ஒரு துணி துவைக்கிற சத்தம் கேட்கும், அது தொடர்ந்து குருவிகள் போடுகிற சத்தமும் கேட்கும். துணி துவைக்கிற சத்தமும் நின்றுடும், குருவிகள் போடுற சத்தமும் நின்றுடும், ஆனால் அந்த நிசப்தம் அது சத்தமாக மாறி காதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். இலக்கியமும் அப்படி தான், நாம் வாசிக்கிறது கொஞ்ச நேரம்தான், சில ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் வாசிப்போம், ஆனால் அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வாசிப்புங்கிறது நம்முடைய வாழ்க்கை பூரா அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், நம்ம வாழ்க்கை பூரா அதனுடைய கருத்து எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கிருஷி அவருடைய வரவேற்புகளை சொல்லும்பொழுது ஏதோ ஒரு காலத்தில் படித்த ஒரு சிறுகதையை அவர் இன்றைக்கி ஞாபகப்படுத்தி சொல்கிறார். எத்தனை வருஷம், 40-50 வருஷத்துக்கு முன்னால் படிச்சிருப்பார். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் அவர் படித்த கதை, ஒரு மனுஷனுடைய நெஞ்சை ஏன் தட்டிக்கிட்டே இருக்குது, அதை தட்டுறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு ஆற்றல் இருக்குது, அது ஞாபகம் வர்றதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்குது, அதனால தான் அது செய்யுது. இலக்கியத்துக்கு அந்த ஆற்றல் இருக்குது, மீண்டும் மீண்டும் அது செய்யப்படும்.
புதையல் போல தான். அது ஒரு தடவை நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புதையல் அது நம்ம நெஞ்சு ஆழமான ஒரு நெஞ்சில் போய் உட்காந்துரும். அந்த புதையல்லேருந்து ஒரு ஒரு கருத்துகள் உருவாகி உருவாகி மறுபடியும் மறுபடியும் வெவ்வேறு உருவங்களில் நமக்கு அது ஒரு பெரிய செல்வமாக நமக்கு அது கிடைக்கும். அந்த செல்வத்தை நாம் அடைய வேண்டும், அந்த புதையலை நாம் அடைய வேண்டும். அது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழைய பாட்டு தான், வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவுழிய குறைபடாது. கல்லற்கோ மிக அரிதாம், காவலோ மிக எளிதாம், கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகத்தில் பொருள் தேடி உழல்கின்றீரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த செல்வம் அதைத்தான் நாம் தேடி வைக்க தேட வேண்டிய ஒரு செல்வம். அந்த செல்வம் இன்னைக்கு இலக்கியமாக வடிவெடுத்து நம் கண்முன்னால் நிற்குது. கண்முன்னால் நிற்கக்கூடிய ஒரு செல்வத்தை நாம் எடுத்து நம்முடைய செல்வமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள போகிறோமா என்பதை நீங்கள் அனைவரும் அந்த கோணத்தில் சிந்திக்கணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். என்னை அழைத்த இந்த மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.